வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஐயாமா, மாப்பிள்ள என்ன வேட்டியை காணா? கூட்டத்துல நடிதிருச்சு. வேட்டி கண்டது கூட தெரியாம இருக்கான். எப்படிதான் இவன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினியும்? இத பாருங்க, இளக்காரமா பேசுறதுக்கு நான் இத்து போன வேலைக்காரன் கிடையாது. இந்த அரண்மனையோட மாப்பிள்ள மரியாதை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்ல இப்பவே கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க வந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சொல்றீங்க. நீ எங்க ஓடினாலும் உன்னை தேடி பிடிச்சு கொல்லாம ஓட மாட்டேன். தேடி வந்துடாத, எங்கேயாவது என் கண்ணில் பட்ட உன்னை நான் வெட்டி கொள்ளுவேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க போலாம். அக்கா இல்லக்கா, நான் உன்னை விட மாட்டேன். யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா, இந்த குழந்தைக்கு வைத்திய கீர்த்தி பாக்கலையா? நீ எல்லாம் பார்த்தாச்சுங்கயா, ஒண்ணும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? ஓடிரு ஓடிரு ஓடிரு. முதலாளி எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிம்மா, உங்களை இப்பதான் புடவையில முத முதலா பாக்கறேன். புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரிய முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்துல நடந்தது மறந்த மாதிரி தெரியல, மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலை பார்க்கறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா? நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவாம் போல. எல்லாருக்கும் மண்டையில அறிவட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய், எந்தெந்த ரூம்ல என்ன நடந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா பாஸ்? மொத மாடியில இடது பக்கம், ரெண்டாவது ரூம்ல மாயா, மொத ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்க. பொம்பளை எங்க போடுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்ன வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, படுக்கடா. என்ன மூஞ்சில ஒரு முக்கா கிலோ குறையுது? ஈஸி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்கே வந்து படுக்கறீங்க முதலாளி? அடையா, நான் முதலாளி இல்லடா, உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுகடா. பாலி இருக்கி படமி இருக்கி ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமா வாங்க. இவன் பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். வாங்க நம்ம வேலை பார்க்கலாம். ஈஸ்வரி, உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி என்னையா இப்படி? இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்கொடுக்கிற குடு. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய்ச்ச முடியாது. பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா
நல்லா தானே இருக்கு மக்கு. என் உதடு பட்டுச்சுல, அதான் உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கம் கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்போ திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி, என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில் பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீன் ஏன் பாட்டியை வச்சுக்கினதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறோம் பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? இந்த வியாதி வர குடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்துல நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையா வட சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே